அக்கா வேஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து சூப் வைக்க போகிறோம். பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது தேவையானது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு பூண்டு எடுத்துக்கங்க. ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குருமிளகு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பட்டை வந்து ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க. கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. எப்படி செய்யறது உங்களுக்கு காமிச்சிடலாம். உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் கீரையில். பாருங்கள் நம்ம ஜாரில் வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம பாருங்கள் நம்ம ஜாரில் வந்துங்க வெங்காயம் பூண்டு உள்ளே போட்டுங்க. உள்ளே போட்டு அரைச்சிடலாம். நம்ம பாருங்கள் நம்ம தக்காளி வந்து பொடி பொடி வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம அடுப்பு பற்ற வச்சு வச்சுங்க, உடச்சிட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. கைகால் வலிக்கு மூட்டு வலிக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டாலும் நல்லா சாப்பிட்லாம். உடம்புக்கு ஆரோக்கியமானது. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியாக இருக்கிறத நான் சொல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா உள்ளே ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா தாளித்து விட்டுக்குங்க. தக்காளி உள்ளே ஊற்றிக்கோங்க. பாருங்கள் தண்ணி வந்து நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணுன்னா 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து வேணால் ஊற்றிக்கோங்க. உப்பு பாருங்கள் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் பெப்பர் பொடி வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் காரமாக வேணும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள் கீரை நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் கீரையை உள்ளே போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் நல்லா ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தல எப்படி இருக்குது. பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக. வணக்கம். வேஸ்ட். வணக்கம்.